இப்ப பார்த்த டீசர் எர்த் எனர்ஜியோட கிளைட் பிளஸ்ன்ற ஸ்மார்ட் ஸ்கூட்டர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி த்ரீ பாயிண்ட் நைன் கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி பேட்ரி டைப் செவன்டி டூ வோல்ட் ஃபிஃப்டி டூ ஆம்ஸ் இது வந்து நார்மலா சார்ஜ் எடுக்கிற டைம் வந்து டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஜீரோ டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு ஜீரோ டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் சார்ஜ் ஆகிரும் இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்னா பத்து நிமிஷம் சார்ஜ் பண்ணால் பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் இது வந்து பின் டைப் பார்த்தீங்கன்னா பாரத் இவி கம்ப்ளைண்ட் அதாவது நம்ம பாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சோனி நோக்கியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின் வந்து வேற வேறு டைப்பாக இருக்கும் அதை எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி மைக்ரோ யூஎஸ்பி சி டைப்னு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணுற இவி சா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சார்ஜர் டைப் இருக்கணும்ட்டு இந்த பாரத் ஸ்டாண்டர்ட் இவி கம்ப்ளைண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபியூச்சரில் பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்லையும் நம்மளால அதை சார்ஜ் பண்ண முடியும் இப்போது இந்த மோட்டரை பற்றி பார்க்கலாம் இந்த ட்ரைவ் பண்ணுற மோட்ரு வந்து மிட் மிட்ரை மோட்டர் பீக் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபோர் பாயிண்ட் டூ கிலோ வாட்டர் இதோட டார்க் வந்து ஒன் நாட் த்ரீ கிலோ நியூட்டன் மீட்டர் டாப் ஸ்பீடு வந்து எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் ஹவர் அதெல்லாம் போக முடியும் இதோட கிரேடபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டிகிரி வரைக்கும் போக முடியும் இந்த வண்டியில் எக்கோ ரைட் ப்ரோ எக்கோ மோட்ல வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் ஹவர் போனீங்கன்னா நூத்தி முப்பது கிலோமீட்டர் சால்டா கொடுக்கும் ரைட் மோட்ல வந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் ஹவர் நீங்க போனீங்கன்னா நூறு கிலோமீட்டர் சால்டா கொடுக்கும் இதே ப்ரோ மோட் இது வந்து எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் ஹவர் போனீங்கன்னா செவன்டி கிலோமீட்டர் சால்டா கொடுக்கணும் கம்பெனி தரப்புல சொல்றாங்க கம்பெனி தரப்புலேருந்து பேட்ரி மோட்டார் கண்ட்ரோலர் மூணுக்கும் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் அப்படி இல்லைன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த ரெண்டில் எது முதலில் வருதோ அதை வந்து கம்பெனி தரப்பில் எடுத்துக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாரண்டி ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வண்டி எடுத்த முதல் ரெண்டு வருஷத்துக்குள்ளே பேட்டரியோ மோட்ரோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நீங்கள் பேட்ரி ரெடி ஆகிற வரைக்கும் இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேர் பேட்ரி கொடுத்துடுவாங்க அதை வச்சு நீங்கள் வண்டி இயக்கிக்கலாம் அப்புறம் உங்கள் பேட்ரி ரெடி ஆன பிறகு ஸ்பேரை கம்பெனியில் கொடுத்துட்டு உங்கள் பேட்ரி நீங்கள் மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இயக்கக்கூடிய மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிட்ரைவ் மோட்டார் ஸோ அதை பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெல்ட்டு அந்த பெல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வேரண்டி கொடுக்குறாங்க லைட் ப்ளஸில் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து டிஸ்க் பிரேக்கால் எம்பர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும் ஏபிஎஸ் சிபிஎஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் ரீஜனேட்டிவ் பிரேக்கிங்னு ஒரு சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் இருக்குது என்னென்னா ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி போகுதுன்னா சடனாக நம்ம பிரேக் அடிக்கிறதுக்கு கியரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணி பிரேக் அப்ளை பண்ணும்போது இன்ஜின் பவர் மூலயமா வண்டி வந்து ஸ்டாப் ஆகும் அதே தான் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து நீங்கள் கிளைட் ப்ளஸில் வந்து நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது பவர் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு கட் ஆஃப் ஆகும் கட் ஆஃப் ஆகிறதுனால வீல் ரொட்டேஷன் கம்மியாகும் கம்மியாகும் போது மோட்ரு மூலயமா வண்டி வந்து ஈஸியாக ஸ்கிட் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த வண்டி ஒரு ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி ஸ்கூட்டர் அதனால அஞ்சு இன்ச் டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பார்க்கிங் அசிஸ்டன்ட் டேர்ன் பை டேன் நேவிகேஷன் வெஹிக்கிள் ட்ராக்கிங் ஜிபிஎஸ் அப்புறம் வந்து ஜியோ ஃபென்சிங் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லிட்டர் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக இந்த வண்டியோட ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் வரும்னு சொல்கிறாங்க இந்த வண்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தர மானியம் ஃப்ரேம் டூ சப்சிடின்னு சொல்லுவாங்க அதில் வந்து எலிஜிபிளாக இருக்கிறதுனால முப்பதாயிரம் டு முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வண்டிக்கு மானியம் கிடைக்கலாம் ஸோ நம்ம எதிர்பார்க்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேனி கன்னியாகுமரி அக்டோபர் மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்னை பாண்டிச்சேரி மதுரை மற்ற வந்து டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ரீ புக்கிங் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன் புக் பண்ணிக்கோங்க நன்றி